கொங்கு நாடு கோரிக்கை தற்பொழுது ஓங்கி ஒழிக்க ஆரம்பித்து விட்டது சமீபத்தில் தினமலர் நாளிதழ் முதல் பக்கத்திலேயே ஒரு கட்டுரை எழுதியிருந்தது அந்த கட்டுரையில் கொங்கு நாடு தனி யூனியன் பிரதேசமாக மாறப்போகிறது தமிழக மேற்கு மண்டலம் என்ற தலைப்பு போட்டு ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதியது இந்த கட்டுரைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டது ஆனாலும் ஒரு சில மாவட்டங்களில் இதற்கான ஆதரவும் பெருகி வருகிறது இவர்கள் குறிப்பிட்டது போல கொங்கு நாடு தனி யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டால் இதில் வரக்கூடிய மாவட்டங்கள் அதாவது கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் தர்மபுரி நீலகிரி கரூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள் வளம் பெற வாய்ப்புகள் அதிக அளவு உள்ளது இந்த கொங்கு மண்டலம் அதாவது கொங்கு நாடு பிரிக்கப்பட்டால் தற்போது நிலையிலேயே பிரிக்கப்பட்டால் இந்த பகுதிக்கு அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் ஏனென்றால் அதிமுக கூட்டணி இந்த பகுதியில் அதிக அளவு வெற்றி பெற்றுள்ளது தருமபுரி சேலம் கோவை கிருஷ்ணகிரி ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிக இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது அதனை வைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே கொங்கு நாடு பிரிக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வாய்ப்புகள் அதிக அளவு உள்ளது இவையெல்லாம் நடைபெறுமா என்பதை நாம் உறுதியாக கூற முடியாது அப்படி கொங்கு நாடு தனி யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டால் தொடர்ந்து வளர்ச்சி இல்லாமல் உள்ள இத்தகைய தர்மபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் வளம் பெற வாய்ப்புகள் அதிக அளவு உள்ளது தற்போது தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இது போன்ற பகுதியில் மட்டுமே அரசு புதிய தொழிற்சாலைகளை துவங்கி அந்த பகுதி மக்களின் வாழ்க்கை தரம் உயர மட்டுமே தங்களது திட்டங்களை தீட்டி வருகிறது இது போன்று வட மாவட்டங்களில் வளர்ச்சி திட்டங்கள் அதிக அளவு இல்லை என்று கூறலாம் போன்று கொங்கு மண்டலம் கொங்கு நாடு என்று புதியதாக யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டால் இப்பகுதி மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்று எதிர்பார்க்கலாம்